புல்வாய்க்கரையிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய எனது அன்பு மாயாண்டி ஆசிரியர் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளி கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். நன்றி. இவரங்க மேடையிலே ஹார்மோனியம் வசிக்கும் இனதருமை மச்சான் வீரவேல் அவர்களுக்கு என் சார்பாக 50 ரூபாயும், மேலும் மிருதங்கம் வசிக்கும் அன்பு சகோதரர் பாலன், அவர் எப்பவுமே பாலன் தான், அவர் பாலனாக இருப்பதுதான் அவருக்கு பலன், அவருக்கும் 50 ரூபாய் என் சார்பாக நன்கொடையாக அளித்தும் விழா கமிட்டியினர் உத்தரவோடும் அனுமதியோடும் இசை கலைஞரனுடைய ஆதரவோடும் இந்த உருவாட்டி பெரியனாட்சியின் மேல் யாம் எழுதிய ஒரு பாடலை பாடலாம் என்று இருக்கின்றேன். சிறிது நேரத்திற்கு முன்பு வளர வேண்டிய கலைஞன் முத்துநவீன் பாடினார், எனக்கு தெரியாது அதே பாடலை தான் நானும் மெட்டாக எழுதி வந்திருக்கேன், இருந்தாலும் பரவாயில்லை, பொருள்கள் வேறு, பாட நினைக்கின்றேன், தவறு இருந்தால் மன்னிக்கும். கண்டிப்பா பாடுங்க. மெட்ராஸ் கூட்டி போய் கச்சேரி பண்ணாலுங்க, பண்ணுங்க பண்ணுங்க. பட்டியுள்ள பகுதியிலே ஆட்சி செய்யும் உருவாட்டி பெரிய ஆட்சி அம்மா, உருவாட்டி பெரிய ஆட்சி அம்மா, பக்தியுள்ள இந்த பகுதியிலே ஆட்சி செய்யும் பெரிய ஆட்சி உருவாட்டி அம்மா, தேடி வரும் பக்தருக்கும் தேடி நாடி வரும் பக்தருக்கும் வரம் கொடுக்கும் தேவி அம்மா, எங்கள் அதிபரா உருவாட்டி அருளும் வேண்டும் கற்சிலைக்கு கருணை உண்டு என்று சொன்னால் சந்தேகம்தான். நாம் எல்லோரும் ஒரு நிலைப்பாடு நின்று வணங்கும் போது அந்த கற்சிலைக்கும் நமக்கும் ஒரு வைப்ரேஷன் என்று சொல்வார்கள், அதுதான் ஆன்மீகம். அதனால் தான் குலதெய்வத்தை கும்பிடும் போது அனைவரும் பங்காளிகளும் ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு மனதோடு வேண்டி உருகி நின்றால் கண்டிப்பாக கிடைத்த வரம் கிடைக்கும், நம்ம வேண்டிய வரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதன் அடிப்படையிலே கற்சிலைக்கும் கருணையும் பட்டியுடன்
நன்றி நன்றி. அதுக்குரிய சுபை நகர் கன்ற மாமா ராஜாரசன் அவர்கள் இளம் வயதில் முதுமை கண்டு என் முப்பாட்டான் தேடி தந்த மண் விசுவை நகருக்கும் ஆலாத்தூருக்கும் நீண்ட கால உறவுகளோடு எங்களையும் ஈன்றெடுத்த என் ஆதி கிழவன் முத்தரங்கன் 19 வயதில்தான் அவர் அங்கு பாதம் பதித்தது. அவர் பெயர் வாங்க இன்றைக்கு 500 குடிகளுக்கு பக்கம் உருவாகியிருக்கிறோம். 15 ஆண்டு காலம் எங்களுடைய அம்மநாடி வாரிசுகள் இன்னைக்கு 15வது ஆண்டு துவங்கியது. திரும்பியும் அவர் நாமம் கொண்ட எனது அன்பு தம்பியினுடைய மகன் புதல்வன் அதே நாமத்தை சுமக்கக்கூடிய அந்த இறைவன் கட்டளை அல்ல, என் கிழவன் கட்டளை என்று சொல்லி அந்த கிழவன் கட்டளையும் சுமந்து வந்த என் பொற்கழகத்தை போற்றி பாடிய மரியாதைக்குரிய மாமா, நான் எழுதி ஏற்றில் பதித்தாலும் தித்திக்க தித்திக்க திகட்டாத தெல் அமுது விசுவை நகர் கன்ற ஈசுல்லாமை பங்காளியில் ஒருவர் ஆகிய மரியாதை கூடிய மாமா ராசாராசன் அவர்களுக்கு எங்களது விழா குழுவின் சார்பில் பொன்னாடி ஊற்றி கௌரவப்படுகிறோம். ஆலாத்தூர் முத்துரங்கன் வகையரா உள்பட்ட மரியாதை கூடிய தம்பி மூணா தானா முத்துகிருஷ்ணன் அவர்கள் 501 ஆலாத்தூர் முத்துரங்கன் சாபான் அவருடைய வாரிசு கோவிலாக நானும் முத்துக்கண்ணன் ஆகிய நானும் 501 அன்பு காணிக்காக மாமா அவர்களுக்கு சுட்டப்படுகிறோம். மரியாதைக்குரிய ஆலாத்தூர் அன்புக்குரிய அண்ணா பேனா மூனா முத்தையா அவர்களும் 100 பொற்காசுகளை மாமா அவர்களுக்கு அன்பு காணிய சுட்டப்படுகிறார்கள். கவிப்பேரரசர் ராஜராஜன் எமக்கு மாலையும் பொன்னாடையும் பொருத்தி கௌரவப்படுத்திய இந்த உருவாட்டி பெரியனாச்சி கோவில் பங்காளிகள் அனைவருக்கும் எமது சார்பாகவும் யாம் சார்ந்திருக்கும் எமது குலதெய்வம் ஸ்ரீசுல்லாமையினார் பங்காளிகள் சார்பாகவும் சந்தோஷமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி ஆண்டுதோறும் இந்த உருவாட்டி பெரியனாச்சி அம்மனுடைய திருவிழாவை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோளாகவே அவர்களிடம் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் எனக்கு அன்பளிப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்து அடுத்த நாடகத்தை அவர்களுக்கு இடங்கில்லாமல் நடத்துவதற்கு வழிவைத்து விடைபெறுகிறேன். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த இந்த அன்பளிப்பிலே ₹1001 கலைஞர்களுக்காக என் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நீங்கள் கொடுத்த அன்பளிப்பை அவர்களுக்கு காணிக்கையாக கொடுத்துவிட்டு மேலும் இந்த ₹2000 கோவிலுக்காகவே காணிக்கையாக செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் அனைவருக்கும் நம்ம பக்கமெல்லாம் அமைச்சோம் நாடகங்கள் அனைவருக்கும் சரியா அதுக்கெல்லாம் வாத்தியார் நீங்க தான் மறக்கிறதே இல்லை. ஆமா, இனிமே அப்படியே யூடியூப்ல பரவாயில்லாம் வணக்கம் அப்படின்னு யூடியூப் தான் ஓடுதா? சரி, ஏதோ ஒண்ணு ஓடட்டும். அப்புறம் என்ன ஒரே கூட்டமா இருக்கு, நாடகமா நடக்குது? சரி சரி, வர தம்பி டவுசர் ஒழுங்க முடி உட்கார. அது என்னடா மண்ண கழுவுறா தம்பி? மல்லாந்து நல்ல வேலை குப்புரகப்படுத்திருந்தா மண்ணுல கிடக்கும். சரி, அதெல்லாம் விடுங்க. அப்புறம் எங்கிட்டுதான் வரீங்க பாக்கவே முடியலையே. முந்தா நாள் சந்திச்சோமே. நான் 2 மாசமா மதுரை பக்கமே வரலையே. அப்படியா? என்னப்பா கனவுலயா? நான் தூங்கினா தானே, தூங்குறதே இல்லையே. சரி, அப்புறம் நான் ரெடி, நீங்க ரெடியா?
சரி, அப்ப அண்ணன் கணவன் தங்கச்சி வந்தாதான் நாட்டுல மழை புள்ளு புள்ளுன்னு பெய்யும். ஆமா ஆமா, சரி புடிச்சு நறுக்கணும் சுதி அமுக்குங்க. அண்ணன் பாலன போகுமா? நீங்க எப்பவுமே ரெடியா தானே இருக்கீங்க. எப்படி இருந்தாலும் கலையில சேர்ந்து போயிருவோம். என்னது என்ன துணி? என் கண்ணுக்கு புழு நீல துணியா எல்லாம் தெரியுது. எனக்கு பயமா இருக்கிறதே தெரியாதுங்க.
சொல்லிட்டே இருக்கீங்க. அம்மா பங்காளிய பூரா நல்ல நாட்டா தயா கூட்டி வந்திருக்காங்க. ஆத்தாடி ஆத்தா பா பாபா பா பாபா ஊம்ப மரியாதை புள்ள ஊம்ப பிள்ளை நான் ஊம்படி ஊம்ப சிச்சு ஒவ்வொரு நாளைக்கு வந்து சேருது பெண்ணும் இல்லாம பிரேக்கும் இல்லாம மாப்பிள நாராசு அது உனக்கு தாண்டா சரியா இருக்கு பாருங்க ஐக்கியம் மரியாதையா பேசுடா. ஒவ்வொரு நாளைக்கு வந்து சேருது பெண்ணும் இல்லாம பிரேக்கும் இல்லாம புடிச்சு ஓட்ட ஸ்டேரிங்கும் இல்லாம கொப்பும் இல்லாம கொலையும் இல்லாம ஆமா கொலை இல்லாம சும்மா எனக்கு வீரம் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை நான் யாருன்றதே கேட்டேன், நீ ஊம பிள்ளைன்னு சொன்ன. சரி ஊமையா இருக்குமோ இந்த பிள்ளை பாவம் மாப்பிள்ளை புடுங்க மாட்டாம கிடக்குறானே, நம்மளாவது புடுங்கிருவான், புடுங்கி பொன்னமலம்னு பேர் வாங்கிடும்னு புடுங்கினே. அதுக்குள்ள நீ ஓலப்பாயில ஒண்ணுக்கு இருந்தது மாதிரி அம்புட்டி இருந்து முடிச்சு விட்டைய. இப்ப வந்து நாங்க வந்து சல்லிக்கட்டு நட்டாலும் சரி நான் கம்ப போட்டு போயிருவேன். நான் இப்ப பொட்டி கொண்டு வரதுல அதனாலதான் பேக்க வச்சுருந்தேன். அன்னக்காவடி எடுக்கிறவங்க இப்ப தின்னக்காவடி தீர்றாங்க. நான் காவடி எடுக்கிற பழக்கத்தை பணங்காட்டு நரி, அதுலயும் திருப்பூணத்தை
என்ன பத்தி உனக்கு தெரியும்? என்னைய பத்தி உனக்கும் தெரியாது. பேசினா பேசிப்பாப்பேன். ஆடுனா ஆடி பாப்பேன். இல்லைன்னா படிச்சு பெறுவாங்க. இல்லைன்னா நடிச்சு பெறுவாங்க. இல்ல முடியல தூக்கி போட்டு அடிச்சாவது பெறுவாங்க. ரொம்ப நீட்டா தண்ணீர்யா.